தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் குடியேற வரும் தாய்லாந்து புத்தர், ஏற்பாடுகள் பட தீவிரம். 11 வயது சிறுவனுக்கு ஹீரோயின் கொடுத்து யாசகம், சிக்கிய பெண். லண்டனில் இலங்கை தமிழ் இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிமன்றம். தமிழர் பகுதியில் மாணவியின் குடிநீர் போத்தலுக்குள் சிறுநீரை கலந்த விசமியார், அதிர்ச்சி தகவல். முதன்முறையாக இலங்கை கடற்படை வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம். பிரான்ஸ் வரலாற்றில் இடம் பிடித்த இலங்கை தமிழன், இந்த ஆண்டில் படைத்த சாதனை. கனடாவில் உயரும் மென்பான கட்டணங்கள். விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி மட்டுமே. அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். திருகோணமலை நகரில் தொல்பொருள் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் புத்தர் சிலையொன்று நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அடி உயரம் கொண்ட இந்த புத்தர் சிலையானது திருகோணமலை நகரில் உள்ள நெல்சன் திரையரங்கிற்கு முன்னால் நிறுவப்பட உள்ளது. 2700 ஆண்டுகளுக்கு முன்னர் தாய்லாந்திலிருந்து திருகோணமலைக்கு வந்திறங்கியதாக கூறப்படும் பிக்குகளை நினைவுகூறும் முகமாக இந்த நிர்மாணிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்விற்காக தாய்லாந்திலிருந்து குறித்த புத்தர் சிலையோடு 50 பிக்குகள் நாளை இலங்கை வர உள்ளதாகவும், இவர்கள் தங்குவதற்காக நிலாவளியில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணியளவில் கடற்படைக்கு சென்று காந்தி சுற்றுவட்ட பகுதியில் கடல் வழியாக பிக்குகள் வந்திறங்கிய பின்னர் பாத யாத்திரையாக குறித்த இடத்திற்கு செல்ல உள்ளனர். அங்கு தாய்லாந்திலிருந்து அவர்களால் கொண்டு வரப்படுகின்ற 4 அடி உயரமான புத்தர் சிலையை வைத்து ஒரு மடத்தி அலம்பிரித் நிகழ்வு இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இடத்தில் பௌத்த சிலையோ வேறு நிர்மாணிப்புகளோ வைக்கப்பட போவதில்லை எனவும், சமய ஆசீர்வாதம் மாத்திரமே நடைபெறவுள்ளதாகவும் திருகோணமலை அரசாங்க அதிபர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 11 வயது சிறுவன் ஒருவனை ஹெரோயின் போதைப் பொருளை கொடுத்து வீதியில் யாசகத்தில் ஈடுபடுத்திய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் குலன்னாவு உபசேகரபுரத்தில் பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான குறித்த பெண் சிறுவனுக்கு ஹெரோயின் போதைப் பொருளை வலுக்கட்டாயமாக கொடுத்து வீதியில் யாசகத்திற்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 9 தேதி குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிக்கடை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சிறுவரிடம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரால் குறித்த சிறுவன் அம்பிபுசு பகுதியில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு பின்னர் அந்த பெண்ணின் மகனுடன் வீதியில் யாசகத்திற்காக அனுப்பப்பட்டமை தெரிய வந்துள்ளது. சிறுவனின் வாய் மற்றும் தொடை உட்பட உடலின் பல பாகங்களில் பல தீக்காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட சிறுவன் தற்போது கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கு லண்டனில் ஆப்கான் அகதியொருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கையர் உள்பட இருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் கடந்த 2021 நவம்பர் 24 மேற்கு லண்டனில் சவுத் ஹாலில் உள்ள சாலையில் இடம்பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தான் அகதியான 16 ரஸ்மீத் சிங் என்பவர் பூங்காவில் நண்பர்களுடன் இருந்தபோது குறித்த இளைஞர்களால் கொல்லப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இலங்கை தமிழரான 18 வெனிசன் பாலகிருஷ்ணன் மற்றும் இல்யாஸ் சுலைமான் ஆகிய இருவருக்குமே ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இதன்படி வெனிசன் பாலகிருஷ்ணனுக்கு 24 சுலைமானுக்கு 21 சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தலிபான்களின் அச்சுறுத்தல் காரணமாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய ரெஸ்பீத்தும் அவரது தாயாரும் பிரித்தானியாவில் தஞ்சம் கூறியிருந்தமை நீதிமன்ற விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அதேவேளை உயிரிழந்த ரஸ்மித் சிங் சட்டவிரோத குழுக்களில் தொடர்புடையவர் அல்ல எனவும், தவறான நேரத்தில் தவறான இடத்தில் சிக்கிக் கொண்டதால் பரிதாபமாக கொல்லப்பட்டதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்திருந்தனர். கிளிநொச்சி நகரில் உள்ள முன்னணி கிழவன் பாடசாலை ஒன்றில் மாணவியொருவரின் குடிநீர் போத்தலில் சிறுநீர் கலந்து வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 9 நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் சிறுநீர் கலந்திருப்பதை அறியாத மாணவி அதனை பருகியுள்ளார்.
நீரை பருகிய போது அதில் வித்தியாசத்தை உணர்ந்த மாணவி சந்தேகமடைந்து குடிநீர் போத்தலை ஆசிரியரிடம் கொண்டு சென்று காட்டியுள்ளார். தனது குடிநீரின் நிறம் மாறியுள்ளதுடன் குடிநீர் அளவும் அதிகரித்திருந்ததாக மாணவி சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஆசிரியருக்கும் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து பொது சுகாதார பரிசோதகருக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மேற்கொண்ட சோதனையில் குடிநீர் போத்தலில் சிறுநீர் கலந்திருந்தமை தெரிய வந்துள்ளது. அதேவேளை மாணவர் தலைவராக செயற்படும் மாணவியொருவர் வகுப்பறையில் மிக கண்டிப்பாக செயற்படுபவர் என்றும் அவரது கண்டிப்பினால் மாணவர்கள் சிலர் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவிகள் பாடம் ஒன்றிற்காக வகுப்பறைக்கு வெளியில் சென்ற போதே யாரோ ஒருவர் அவரது போத்தலில் சிறுநீரை கலந்து வைத்திருக்க கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர் தலைவி வெளியிலிருந்து மீண்டும் வகுப்பறைக்கு திரும்பிய பின்னர் தனது குடிநீர் போத்தலில் இருந்த தண்ணீரை குடித்த போதே இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தரம் 10 கல்வி கற்கும் மாணவி ஒருவரே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கை கடற்படையின் வரலாற்றில் முதல் தடவையாக பெண் மாலுமிகள் கடல் கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். 2 பெண் அதிகாரிகள் மற்றும் 5 பெண் மாலுமிகள் அடங்கிய முதல் தொகுதி பெண் கடற்படையினர் 2023 மே 11 திகதி இலங்கை கடற்படையினரால் கடல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை ஆண் மாலுமிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட கப்பல்கள் மற்றும் கப்பல்களின் கடமைகளுக்கான வாய்ப்பை பெண் மாலுமிகளுக்கு வழங்க வேண்டுமென்ற கடற்படையின் முடிவின்படி அக்டோபர் 2022 பெண்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. பெண் அதிகாரிகள் மற்றும் மாலுமிகளுக்கு கையாளுதலின் அடிப்படை பாடநெறியை மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரெஞ்சு பான் தயாரிக்கும் போட்டியில் இலங்கை தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். உலகின் மிக பிரபல உணவுகளில் ஒன்றான பிரெஞ்சு பான் உள்ளது. இந்த போட்டியில் வெற்றியாளராக தர்சன் செல்வராஜா வயது 37 என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வவுனியாவை பிறப்பிடமாக கொண்ட தர்சன் பாரிஸில் வாழ்ந்து வருகிறார். அங்குள்ள பேக்கரியொன்றிலும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பிரெஞ்சு பாரம்பரிய சுவையான பான் தயாரித்து இந்த ஆண்டிற்கான வெற்றியாளராக மாறியுள்ளார். 126 போட்டியாளர்களில் தர்சன் செல்வராஜா வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெருசாக 4,000 யூரோ வழங்கப்பட உள்ளது. அதேவேளை பிரான்சின் அதிபர் மாளிகையான எலிசேக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான பான் வழங்கும் வாய்ப்பும் தர்சனுக்கு கிடைத்துள்ளது. இது குறித்து அவர் கூறுகையில், இலங்கையில் நான் இளமையாக இருந்தபோது பிரான்ஸ் அதிபருக்கு பான் வழங்குவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் மின்பான கட்டணங்கள் உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்பான வகைகளின் விலைகள் சிறிதளவில் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. குளிர்பான வகைகளின் கொள்கலன்களை மீள் சுழற்சி செய்வதற்காக கட்டணம் அறவீடு செய்யப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 1 திகதி தொடக்கம் மின்பான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து கனடிய மின்பான கொள்கலன் மீள் சுழற்சி நிறுவனம் கட்டணம் அறவீடு செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கட்டண அறவீட்டுத் தொகையை உற்பத்தி நிறுவனங்கள் நுகர்வோரிடம் அறவீடு செய்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் 1 ஆண்டில் 1.7 பில்லியன் மின்பான போத்தல்கள் விரயமாக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் குடியேற வரும் தாய்லாந்து புத்தர், ஏற்பாடுகள் பட தீவிரம். 11 வயது சிறுவனுக்கு ஹீரோயின் கொடுத்து யாசகம், சிக்கிய பெண். லண்டனில் இலங்கை தமிழ் இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிமன்றம். தமிழர் பகுதியில் மாணவியின் குடிநீர் போத்தலைக்குள் சிறுநீரை கலந்த விசமியார், அதிர்ச்சி தகவல். முதன்முறையாக இலங்கை கடற்படை வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம். பிரான்ஸ் வரலாற்றில் இடம் பிடித்த இலங்கை தமிழன் இந்த ஆண்டில் படைத்த சாதனை. கனடாவில் உயரும் மென்பான கட்டணங்கள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.